ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். மகிடெக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோலோ கிரியேட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் எதுக்கு திருப்பி திருப்பி பேசுகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ எண்டில் வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஸோ சோலோ கிரியேட்டர்ஸ்க்கும் கார்பரேட்டர்ஸ்க்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குன்னு சொன்னாங்களா. ஸோ அந்த என்ன பிரச்சனை தெரியல அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இன்ஸ்கிரீனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு சோலோ கிரியேட்டர் இருக்கான்னு சொன்னாங்களே, முன்னாடிலாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு வந்து சொல்லிடலாம், யூடியூப்லேருந்தே வந்துட்டு ஃபேமஸ் ஆனவங்க டக்குன்னு யூடியூப் மதன் கௌரி, அதுக்கப்புறமா ரிசிபீடியா, மைக்செட் ஸ்ரீராம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டக்கு டக்குன்னு வந்து சொல்லிடலாம். ஏன்னா அவங்க யூடியூப்லேயே இருந்து வந்துட்டு டக்குன்னு அவங்க க்ரோ ஆனவங்க, ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு வீடியோஸ் எஃபெக்டை போட்டு நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணி நல்லா இன்ஃபர்மேஷனை கொடுத்து டக்குன்னு க்ரோ ஆனவங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்ச நாளாக தான், ஒரு 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 வருஷமாக தான் வந்துட்டு செலிபிரிட்டிஸ் வந்துட்டு உள்ளே வர்றதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது பிகினர் யூடியூபர்ஸ் இப்போ கொஞ்ச நாளாகவே வந்துட்டு பார்த்துட்டு இருந்துருவீங்க, ஒரு லாஸ்ட் ஒன் இயராக வந்துட்டு பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த லாஸ்ட் ஒன் இயருக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. என்ன அப்படின்னா, நிறைய கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு நான் நிறைய உழைப்பு போடுறேன், ஆனால் வந்துட்டு என்னோடய சேனலுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல, என்னோடய சேனலுக்கு நல்ல ஒரு வியூஸ் வரல, ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஒரு கமெண்டை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு பார்க்க முடியுது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி. இது எங்கெல்லாம் பார்க்க முடியுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய செலிபிரிட்டிஸ் வீடியோ போடுறாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துலேயே வந்துட்டு பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு டீசரு ட்ரெய்லரு ஏகப்பட்ட வீடியோஸ், இப்போ எந்த வீடியோக்கு போய் பார்த்தாலும் சரி, நீங்கள் யூடியூப்பில் எந்த வீடியோ போய் பார்த்தாலும் சரி, அந்த வீடியோக்கு எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஒரு கமெண்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது, ஓகேங்களா. வந்து நிறைய உழைப்பு போடுறேன், ஸோ ஆனால் வந்து சரியான சப்போர்ட் கிடைக்கல. ஸோ மறக்காம வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நானும் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களுக்குள்ள வந்து ஒரு டீலிங் வந்துட்டு ஓடிட்டு இருக்கு. ஸோ அது ஏக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு யூடியூபர் நல்லா ஒரு க்ரோ ஆகிட்டு இருக்காரு, நல்லா ஒரு ஸ்கில் இருக்கு, அவர்கிட்ட அதை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறார் அப்படின்னா, அதை கொண்டு வரும்போது நிறைய பேர் அதை பார்க்குறாங்க, பார்த்து டக்குன்னு வந்து க்ரோ ஆகிறாங்க, ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு சரியான ஒரு ரெகக்னேஷன் வந்து கிடைச்சது. இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஒரு எம்சிஎன் பிளாட்ஃபார்மில் செலிபிரிட்டிஸ் வந்து கொலாப் பண்ணி அவங்க வந்துட்டு வீடியோஸ் வந்து போடும்போது பார்த்திங்க அப்படின்னா, எல்லாரும் வந்து அவங்க வீடியோஸ் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு சோலோ கிரியேட்டர் வந்து மறந்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, அந்த சோலோ கிரியேட்டரோட ஸ்கில் வந்து வெளியில் வராமல் தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல், ஸோ அவங்க சேனலுக்கு வந்துட்டு ஒரு சரியான ஒரு ரெகக்னேஷன் வந்து கிடைக்க மாட்டேங்குது, ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து யூடியூபர்ஸ், சோலோ யூடியூபர்ஸ் எல்லாமே, ஸோ மற்றவங்க வீடியோஸ் வந்துட்டு போட்டாங்க அப்படின்னா, இதெல்லாமே வீடியோ போடுவாங்க, அசால்ட்டாக இவங்க இந்த மாதிரியான வீடியோஸ் சும்மா அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் போட்டு வியூஸ் வாங்கிறாங்க, ஆனால் நம்ம ஒரு நல்ல கண்டென்ட் போடுறோம், நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம், ஸோ அப்படி இருக்கிற ஒரு சேனல் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் கொடுக்குறோம், ஸோ அப்படி இருக்கிற ஒரு சேனலுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லிட்டு தான், ஸோ அவங்களோட ஒரு கோபத்தை தான் வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சோலோ கிரியேட்டருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், செலிபிரிட்டிஸ்க்கு வந்து அதாவது அவங்க உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஸோ யூடியூப் பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பன் பிளாட்ஃபார்ம் தான், ஸோ யாருனாலும் வந்துட்டு இங்கே வரலாம், யாருனாலும் வீடியோஸ் வந்துட்டு போடலாம், ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு செலிபிரிட்டிஸ் வீடியோவும் பார்க்குறீங்களோ, ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ், அதாவது ஒரு சிலர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு டிராயிங் ஸ்கில் இருக்கும், அவங்க வந்துட்டு அதை வெளிப்படுத்தி நினைப்பாங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு சிலருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல மியூசிக் வாசிப்பாங்க, ஸோ அவங்களோட ஸ்கில்லை வந்துட்டு அவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, ஸோ ஆனால் அவங்களுக்கு சரியான ஒரு ரெகக்னேஷன் வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு சிலர்லாம் நல்லா பேச முடியும் அவங்களால, ஸோ அவங்க ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு நாலேஜ் அவங்களுக்கு க்ரோத் பண்ணுறதுக்கான இதை ஐடியாஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஒரு எஜுகேஷன் சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, அதை வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, நாட் ஓன்லி என்டர்டைன்மெண்ட். செலிபிரிட்டிஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நம்ம வெறும் ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் எடுக்க முடியும், சோலோ கிரியேட்டர்ஸ் கிட்ட தான் வந்துட்டு ஏகப்பட்ட ஒரு நல்ல கருத்துக்களை வந்துட்டு கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அவங்ககிட்ட ஒரு ஸ்கில் வந்துட்டு இருக்குது, ஸோ அதுக்கும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு வந்து செலிபிரிட்டிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ, ஸோ அந்தளவுக்கு வந்து சோலோ கிரியேட்டருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ என்னோட ஒரு பெஸ்ட் ரிக்வஸ்ட் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லுவேன். ஸோ ஃபியூச்சரில் வந்துட்டு நம்ம ஒரு யூடியூப்ல போய் வீடியோஸ் வந்து பார்க்குறோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க வந்துட்டு செலிபிரிட்டிஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆயிரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ரிக்வஸ்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதே வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இங்கே இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் வந்துட்டு அதாவது எப்படி சொல்கிறது, எம்சிஎன்னோட டச் அப் இல்லாமல் சோலோ கிரியேட்டர் அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் நம்பருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எப்படி வந்துட்டு சோலோ கிரியேட்டர் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆல் பட்டனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா கிராஃப்ட் சேனல் வந்துட்டு டிப்ஸ் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. டேய், எண்டு காடு போட்டு எகத்தாலமாடா பண்ணுறீங்க, எனக்கு எண்டே கிடையாதுரா.